Hi dears, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் கேர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்கின் கேர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அண்ட் என்னோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேவலமாக இருக்கும், பிகாஸ் எனக்கு வந்து கோல்டு பிடிச்சிருக்கு. அமைச்சரே, சற்று கையை கொடுங்கள், காய்ச்சல் அடிக்கிறதா? ஆமாண்ணா. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக வந்து கிளென்சிங் ஸ்க்ரப் இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே நான் விட்டுட்டேன். இப்போ தான் வந்து ஃபஸ்ட்லேருந்து பண்ணலான்னு சொல்லி பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து என்னோடய ஃபேஸ் வாஷ் போட்டு நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ செகண்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கிளென்சிங் பேட் வச்சு அகெயின் என்னோடய ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கிளென்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அது ரெகுலராக பண்ண முடியாது, எப்போயாவது பண்ணும்போது நல்லா க்ளீன் ஆகும் நம்ம ஃபேஸ். ஸோ இந்த கிளென்சிங் பேடுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோலேயுமே அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இது ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை வச்சு நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வந்து டபுள் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அகெயின் ஃபேஸ் வாஷ் போட்டோ இல்லை மில்க் வச்சோ க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து க்ளீன் பண்ணக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து இவ்வளோ டர்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபேஸ் மாஸ்க்லாமே நமக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதில் வந்து விட்டமின் சி இருக்கனாலையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னும் நல்லா க்ளோவிங்காக இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டெப் டூ வந்து நான் பண்ணுறேன். என்னென்னா ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மோஹாவோட ஹெர்பல் ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் வெட்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து இதுலேருந்து நான் கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து என் ஃபேஸில் நல்லா தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்க்ரப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணுறது. நம்ம அப்படி ரிமூவ் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து இன்னும் நல்லா க்ளோவிங்காக அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும், அதை வச்சு தான் நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் வந்துட்டு வீட்லேயே வந்து ட்ரை பண்ண போகிறோம், என்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இல்லை அப்படின்னா நான் வந்து முன்னாடி நான் வீடியோ வந்து போட்டிருந்துருப்பேன் ஸ்க்ரப்பிங்க்கெல்லாமே. ஸோ அதில் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா சுகர் அண்ட் ஹனி அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஸ்க்ரப் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அதுவுமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் ஆக்னே ஸ்கின்னாக இருக்கீங்க, அதாவது உங்களுக்கு பிம்பிள் ரெகுலராக வருது அப்படின்னா ஸ்க்ரப்பிங் எல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வச்சு நம்ம தேய்க்கும் போது பிம்பிள் வந்து ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு வந்து இன்னுமே வந்து பிம்பிள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எனக்கும் ஆக்னே ஸ்கின் தான், நான் மோஸ்ட்லி வந்து பண்ண மாட்டேன். இந்த மாதிரி எப்போயாவது தான் வந்து பண்ணுவேன், அது பிம்பிள்லாம் இல்லாத டைமில் வந்து பண்ணிக்குவேன். ஸோ மீன் வாயில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்க்ரப் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து நான் போயிட்டு என்னோடய ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஆஃப்டர் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து சாஃப்டாக ஸ்மூத்தாக ஃபீல் ஆகும். பிகாஸ் டெட் ஸ்கின் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணியிருப்போம், இன்க்ளூட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே ரிமூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் வந்து நான் வந்து போட போகிறேன். அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பஞ்சார் ரசோட முல்தானி மெட்டி பப்பாயா ஃபேஸ் பேக் தான். ஸோ முல்தானி மெட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆரஞ்ச் அண்ட் பப்பாயா அண்ட் வந்து பிளெயினான முல்தானி மெட்டி இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இது ஒன்று தீர்ந்துச்சுன்னா அடுத்த ஃப்ளேவர் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ஃப்ளேவர் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து முல்தானி மெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கர்ட் வந்து சூட்டபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் வாட்டர்லேயே மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கர்ட் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். முல்தானி மெட்டி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கினுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஆக்னே வந்துகிட்டே இருக்குது ஆயில்னால அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்னே வந்து கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இது வந்து நல்லாவே ஆயில் வந்து கிளியர் பண்ணும். ஸோ வந்து நான் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஆரஞ்சு ஃப்ளேவர் யூஸ் பண்ணும்போது நல்லா ஆரஞ்சு ஃப்ளேவர் அப்படியே எனக்கு தெரியும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாயா ஃப்ளேவர் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதனால இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லாக இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இப்போ வந்து இதை 10 மினிட்ஸ் தான் நான் வந்து விடுவேன். ஸோ மீன்மேல் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இது வந்து நான் எப்பப்போயோ வாங்கினது தான். அண்ட் இதோட லிங்க் வேணால் நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். ஸோ வந்து நான் யூஸ் பண்ணி 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ரொம்ப ட்ரை அவுட் ஆகாது. இந்த மாதிரி தொட்டு பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாத அளவுக்கு தான் நான் விடுவேன். இந்த மாதிரி ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி நான் விடவே மாட்டேன். பிகாஸ்
நேச்சுரல் ஆயிலுமே அது நல்லா எடுத்து வச்சுன்னா நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் சீக்கிரமாக போய் நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு, ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ விட வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நாளைக்கெல்லாம் நல்லா ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பை பை, ஸ்டே ட்யூன்ட்.